ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் கிரேட் வீடியோ. இந்த வீடியோ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்கூல் ரோட்டில் இருக்குது. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட காண்டாக்ட் பர்சன் நம்பரும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனும் நான் தரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஃபிஷ் வாங்குறதுக்கு. நான் வந்து இந்த கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அரவணா ப்ளஸ் அலிகேட்டர் எல்லாம் வந்து செம்ம பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ப்ளஸ் இந்த கடையோட எல்லா டீடெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிஷ் வாங்குறது. வாங்க லெட்ஸ் கோ டு எக்ஸ்ப்ளோர். இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குது நான் உங்களுக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் மிஸ்டர் ஃப்ளவர் கிங் டு பாபா அக்வாரியம். ஸ்ரீ பாபா அக்வாரியம் நம்ம தான் ஃபுல்லாக அரவணா சப்ளை பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் இருக்கே பார்த்துட்ருப்பீங்க ரீசெண்ட் வீடியோஸில். அது மாதிரி இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு நம்மகிட்ட ஆஃப்டர் இந்த லாக்டவுன். அப்புறம் இந்த தண்ணிலாம் போயிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு எல்லாமே. அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது அலிகேட்டர் கரெக்டாக ஒரு அடியில் இருக்கிறது. ஜஸ்ட் 1000 ரூபீஸ் தான் இதெல்லாம். ஒரு அடி நம்மகிட்ட 1000 ரூபீஸ் தான். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ப்ரெடேட்டராக வளர்க்கணும்னு நினச்சா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃபுட்டு கூட சாப்பிடும். அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாக் கோஸ்ட். இது பிளாக் கோஸ்ட் ஃபெதர் ஃபிஷ் சொல்லுவாங்க. பேட் ஜஸ்ட் 400 ரூபீஸ், 450 கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 500 ரூபீஸ் வரும். ஆனால் உங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது டேங்க்கு அந்த சின்ன சின்ன டேங்க்ல வைக்க அழகாக இருக்கும். ரொம்ப ரேர் கிடைக்காது. இந்த டைமில் 1.5 வருஷம் ஆச்சு வந்து நம்ம சென்னைக்கு. இப்போ நம்மகிட்ட கிடைக்கும். ஸ்ரீ பாபாவில் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் இவ்வளோ எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400-500 தான். கோல்டு ஃபிஷ் 250 ரூபா பேர். இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ஜிபி ஃப்ளோராலே கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டி. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1800 ரூபீஸ் தான். 1800 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஃப்ளோரானு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஃப்ளோரான் அம்ப்பு வச்சது நல்லா டார்க்காக இருந்தால் அப்படி கிடையாது. ஃப்ளோரான் அம்ப்பு இல்லாமே 80,000-100,000 ரூபாய்க்குலாம் இருக்குது. நிறைய பேர் தெரியாதது. இந்த வெரைட்டிஸ் வந்து கோல்டன் ஜிபின்னு சொல்லுவாங்க, கோல்டன் ட்ரைமேக்ஸ்னு சொல்கிறது. ஹைப்ரிட் காம்ஃபா மாதிரி இது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் அரவணா. பாபானாலே அரவணா தான், ஸ்ரீ பாபா அக்வாரியம்னாலே நம்மளோட ட்ரேட் மார்க்கே அரவணா தான். அந்த வகையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 750 ரூபீஸ் ஸ்டார்டிங். இது கம்மி நம்மகிட்ட காட்ட போகிறோம். இது 750 ஸ்டார்டிங். மீன் செம்ம ஆக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ஹைப்பராக இருக்கும். மீன் பார்த்தீங்கன்னா எப்படி வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள் ஆக்டிவாக. இந்த மாதிரி எந்த கல்லையுமே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஃபுட் ஃபீட், அது மீன் போடுறது எப்படி வருது பாருங்கள், தலையை பாருங்கள், எல்லாம் ஒன்றா வரும். செம்ம ஆக்டிவாக இருக்கும், அதனால் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா சில்வர் டாலர் பேர் 100 ருபீஸ்லேருந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது ஒரு கொலோனியல் ஃபிஷ், குரூப்பாக போய் குரூப்பாக வரதுனால உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டேங்க் செட் பண்ணால் போடலாம். 100 ரூபா தான் பேர். 5 பேர் வாங்கி போட்டிங்கன்னா மீன் தக்க தக்கன்னு மின்னும் லைட்டில் பட்டுச்சுன்னா. பேர் சில்வர் டாலர், சில்வர் டாலர். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஷியாட்டிக், ஏஷியாட்டிக்னு சொல்லுவாங்க. அரணோ டேங்க் மெட், இது பார்க்க முயல் மாதிரி இருக்கும். இது 1 அடி வரைக்கும் வளரும். அரணோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் பேர் 1000 ஸ்டார்டிங். ஸ்டார்டிங் ஏன் சொல்லணும்னா, நீங்கள் கரெக்டாக அதே ரேட் வந்துடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே இம்போர்ட் பண்ணுற வெரைட்டிஸு, ரேட்டு மாறும், திடீர்னு குறையும், திடீர்னு ஏறும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்களே அந்த ரேட் கொடுக்கணும் கேட்கக்கூடாது. நிறைய பேர் அதை நினச்சிக்கிறாங்க. இதில் டாலர் ரேட்டில் வரது, திடீர்னு 800 கூட வரலாம், திடீர்னு 1500 வரலாம். நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா இது வளர்க்கும் போது 600 கூட வரது வரது தான். இது கடிக்காது, இது மேலே ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்னால் 600 கிட்ட போகாது. ஃப்ரெண்ட்லியாக டேங்க் மெட்டாக மாறிடும். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோஸ், சவுத் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்னு சொல்லுவாங்க. நிறைய கிரேடட் சிக்லெட், ஒரு கிரேடட் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா பேர் 600 ரூபீஸ் இது. 600, ஆமாம். இது ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா வெளியே 600 ரூபா விற்பாங்க. நம்மகிட்ட பேரே 600 ரூபா தான். பீஸ் 300 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், குவாலிட்டியாக இருக்கும், நல்ல ஹை குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5000 பேர் வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வளர்ந்த பேருக்கு ஒரு பேர் 5000-10,000 போகும். மேபி நீங்கள் ஆபீஸ் தான் ட்ரை பண்ணலாம். இடம் இருக்குது, நான் வளர்க்க போகிறேன்னா பிஸ்னஸாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். பின்னாடி ப்ராஃபிட்டாக வரும். இன்னும் ப்ளஸ் பாயிண்ட், அடியே வாங்காது. அடி மீன் அடி வாங்காது, அப்படி தெளிவாக இருக்கும். அடுத்து 5 வருஷம் கூட மீன் அடி வாங்காது. நீங்கள் ஊர் கூட போய்ட்டு வரலாம் சாப்பாடு. அந்த மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் வெரைட்டி. ரஃப் அண்ட் டஃப் வெரைட்டி நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பீகாக் பாஸ், பீகாக் இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி. இப்போ சென்னையில் நம்ம மூலியமாக ப்ராப்ளம் ஆகிட்டு ஸ்ரீ பாபா அக்வாரியம் அவங்க தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது. ஸ்ரீ பாபா அக்வாரியம், எல்எஸ் அக்வாரியம், லதா அக்வாரியம் சொல்லிட்டு. இதே ஸ்கூல் ரோட்டில் 2 கடை இருக்குது, அண்ணாநகரில் 1 கடை இருக்குது. அதனால் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ் பேர், 1500 ரூபீஸ் பேர். கோல்டன் கேள்பெரி, மோனோக்ளஸ் கம்மி. இது கோல்டன் கேள்பெரி நம்ம வச்சுக்கிது, ரெண்டுமே மிக்சிங் இருக்கிறதுனால நீங்கள் வேணுன்றது கேட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நீங்கள் அரணா கூட போட்டுக்கலாம், கம்யூனிட்டி போட்டுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன், பீகாக் பாஸ்ன்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பீகாக் பாஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் பைச்சர்னு சொல்லுவாங்க. செனகல் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா யூனிக்காக இருக்கும், எக்ஸாட்டிக்காக இருக்கும். இது எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு, டேரக்ட் ஃப்ரம் சிங்கப்பூர்லேருந்து வருது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் 800 ரூபீஸ் இருந்துருக்கு, அல்பினோ 800. இப்போ நீங்கள் பார்க்கறது மார்பிள் பைச்சர்னு சொல்லுவாங்க, பார்டு பைச்சர், மார்பிள் அந்த மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து 1200-1800 அந்த ரேஞ்சில் இருக்குது. சைலண்ட்டாக இருக்கும், மூவ் ஆகாது, பசிக்கும் போது மூவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே அந்த வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள், அல்பினோ நிறைய இருக்கும், ஒயிட்.
ஒயிட் கலர் நிறைய இருக்கும், எல்லோ கலர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அல்பினோன்னு சொல்லுவாங்க, அல்பினோஸ் எனக்கு இது நல்லாயிருக்கும். இது பார்க்க ட்ராகன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாட்டிக் வேர்டஸ் ட்ரை பண்ணலாம். ஒன்றும் கப்பீஸும் மாலையும் சுத்தாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எதாவது ஒன்று வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஃபிஷ்ஷஸ் தாண்டி இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் மாறி போயிட்டாங்க, வேறு வேறு வெரைட்டி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் நம்ம வந்து கோல்டு அதிலே சுற்றிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாற்றி எப்படின்னு டாக்ஸுக்கு நீங்கள் எப்படி மாறி போயிட்டீங்க, எல்லாம் இப்போ வந்து அஸ்கின்றாங்க, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். திருப்பி நீங்கள் கோல்டு மாலையில் சுற்றிருந்தா அதே மாதிரி பேக்கெட் ஃபிஷ் வாங்க தப்பு இல்லை, ஆனால் நிற்குமான்னு பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லது. இது என்ன, இது வந்து சாக்லேட் கேட் ஃபிஷ். கேட் ஃபிஷ் சொல்லுவாங்க, இது வந்து குரூப் கம்யூனிட்டி வெரைட்டி. இப்படி எப்படியோ சுற்றும், இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹைப்ரிட் ஃபார்ம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேர் 550 ரூபீஸ் இது. இதெல்லாம் நீங்கள் யாரா கூட போட்டுக்கலாம், பாஸுக்கு போடுவாங்க. இதை ஃபைனலில் நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி போடலாம். 550 ரூபீஸ். இது ஒரிஜினல் ப்ரீடு, நல்ல குவாலிட்டி இருக்கும். பேர் வந்து சாக்லேட் கேட் ஃபிஷ். சாக்லேட் கேட். ஆமாம், வெளியே தான் சத்தம் போடும், கிக் கிக்னு சத்தம் போடும். ஆமாம், டாக்கிங் கேட்னு சொல்லுவாங்க. இது இது கீழே என்னன்னா அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்லெட்டில் வந்து பனானா சிக்லெட். இது பனானா கேட் ஃபிஷ் எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பேர் வந்து 500 ரூபீஸில் வரும். அது கேட் ஃபிஷ் 250 ரூபா வரும், லோக்கல் கேட் ஃபிஷ். அது நம்மகிட்ட இல்லை இப்போ, அது ஒன்று தான் இருக்குது. அந்த பெருசாக க்ரீன் குரோமைட் சிக்லன்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்மகிட்ட கிடைக்கும். 250 ரூபீஸ் தான் பேர். அதான் க்ரீன் குரோமைட். 250 தான் பேரே அது. ஆனால் இப்போ வரல, ஸ்டாக் வரல மழையினால, வந்தால் கண்டிப்பாக கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா ஃப்ரெண்டோஸாலே பெரிய சைஸ், பேபி சைஸ் பார்த்தீங்களா, அதோட பேரண்ட் இது. பேர் 4500 ரூபீஸ் வரும், மேல் ஃபீமேல். இந்த மாதிரி அந்த மீன் வளரும். சப்போஸ் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஒரு பீஸே 10,000 ரூபாய்க்குலாம் இருக்குது. ஒரு பீஸ் சொல்கிறேன் நான், கொஞ்சம் நம்ம கை சைஸ் வந்தால் 15,000 ரூபா இதுலாம். எத்தனை ஃபீட் வரும் இது? வந்து உங்களுக்கு வந்து நம்ம கை சைஸ் வரும், அந்த மாதிரி நம்ம ஹேண்ட் சைஸ் வரும். இதெல்லாம் ரொம்ப செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் மீன். இன்னும் செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்க மாதிரி இருக்கும் மீன் பார்த்தீங்கன்னா. அதே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது அடியே வாங்காது, சாகவே சாகாது, நல்லபடியாக லைஃப் டைம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செம்ம ஆக்டிவாக இருக்கும், பயந்துச்சு இப்போ, செம்ம ஆக்டிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கெயின் கோராமி, நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க கெயின் கோராமி. இதனால் பெருசாக வளரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் 100 ரூபா தான் பீஸு. இது நீங்கள் வெளியே கேட்டிங்கன்னா 450 ரூபா பேர். நம்ம கடையில் வெறும் 100 ரூபா தான் பீஸ். நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள், கெயின்ட்டு குறாமல் கேட்டு பாருங்கள், 100 ரூபாய்க்கு யாருமே தரமாட்டாங்க. அதனால் 100 ரூபா தான் பீஸு, பேர் 200 ரூபா தான் இது. இது வளர்ந்தீங்கன்னா அடுத்த 2 வருஷம் அந்த டேங்கில் பாதி சைஸ் வந்துடும். ஒரு மீன் அந்த டேங்கில் பாதி சைஸ் வந்துடும். அப்போ பார்த்தீங்க எவ்வளோ பேசு அந்த கதை பேர். அது பேர் ஜெயின்ட்டு குறாமி, ஜெயின்ட்டு ஜெயின்ட்டுன்னு அதனால தான். ஆனால் சும்மா குழந்த மாதிரி பழகும், மொயில் மாதிரி பழகும். சாப்பாடு போட்டிங்கன்னா அப்படியே குழந்த மாதிரி வரும். அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரவணாள். இது என்ன ஸ்பெஷல், ஆன்டிகேப் அரவணாஸ். இதெல்லாம் ஊனமுற்ற அரவணாக்கள். என்னென்னா இப்போ இப்போ நிறைய பேர் என்னென்னா எல்லாமே நல்ல அரவணா வாங்கி அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி அரவணை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ப மாட்டீங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ், நான் நேற்று கூட ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்கி உள்ளே வச்சிருக்காங்க ரூம் கூட வாசத்துக்காக. ஒரு பாசிட்டிவிட்டி, செம பாசிட்டிவிட்டி இதெல்லாம் வளர்த்தீங்கன்னா நாங்களே வளர்த்துட்டு இருக்கோம் ஆன்டிகேப் தான். ஆமாம், அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லா உயிரும் தன் உயிர் போல பாருன்ற மாதிரி இவங்களை ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா நாட்டுக்கும் ஒரு 20 மீன் நாங்கள் ஸ்ரீ பாபா அக்கோரியத்தில் ப்ரொமோட் பண்ணுறோம். இப்போ தான் இது எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன் வரும். அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வச்சுருக்காங்க, பிளைண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், பிளைண்ட் ஸ்கூல் கொடுத்துருக்கோம், அனாதை இல்லத்தை கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா ஒரு பிளைண்ட் ஃபிஷ்ஷை ஒரு பிளைண்ட் ஸ்கூல் பையன் வளர்க்குறான். இந்த கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இதுவும் ஒரு உயிரினம் தான், அது இயல்பில் அப்படி பிறப்பு பிறந்திருக்கு. அதுக்கு நம்ம ஒதுக்கி வைக்கணும் அவசியம் கிடையாது. எப்படி நாய்க்கு இப்போ கண்ணு தெரியல நம்ம விட்டுருவோம் நாயை, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணுமே தவிர ஐயோ வால் சரியில்லை கட் ஆகிடுச்சு நம்ம ஒதுங்கி போகக்கூடாதுன்றது நம்ம பாபா குறித்து நம்ம பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இப்போது நல்லபடியாக போகுது, இதுவே நம்ப மாட்டேங்குது, நிறைய ஓடுது இப்போது. இதில் 25 மீன் இறக்கணும், இப்போ 6 தான் இருக்குது. எல்லாம் வாங்கிட்டாங்க, 19 கிட்ட வாங்கிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்கி உள்ளே வச்சுருக்காங்க தெரியக்கூடாதுன்ட்டு. செம்ம பாசிட்டிவ் லக்கெல்லாம் சமயத்துக்கு விட்டுரும். நம்மனிங்கன்னா உயிர் இருக்குது எடுத்து காட்ட முடியுமா வெளியே? முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும், நம்மனா நம்மலாம் அந்த மாதிரி. இதெல்லாம் பீஸ் 1200 இருக்குது, 1200 3000 வரைக்கும் உள்ளே இருக்குது. உள்ளே எது வேணுமே நீங்கள் எடுத்துக்கலாம், பெஸ்ட்டு பண்ணி தரலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பிளஸ்ட், யூஆர் பிளஸ்ட். இதெல்லாம் வளர்க்கறதே பெரிய விஷயம், மனசு வேணும், பெரிய மனசு வேணும் வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஏஞ்சல். இது தூத்துக்குடி சிஏஞ்சல். நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 பிரான்ச் வச்சுக்கிறதுனால ஒரு ஒரு மீன் ஒரு இடத்துல தொகர் பண்ணுவோம். எங்கேயும் நல்லாயிருக்கும் தூத்துக்குடி கலெக்ட் பண்ணுவோம். தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா போர் வாட்டர்லேயே இருக்குது, சால்ட்டை நீங்கள் போட தேவையில்ல, மற்ற கலவை தான் சால்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இது பேர் 120 தான். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அரவணாலே வந்து ஸ்மால் வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா ஸ்டார்டிங் 550 ரூபீஸ் தான் இருக்கும். அரவணா 550 ரூபீஸ். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு லைனட் கோல்டு பேர் வாங்கினா 400 ரூபா நீங்கள் பேர் விசாரிச்சிங்கன்னா ஒரிஜினல் அரவணா. இது ஒரிஜினல் அரவணா வாஸ்து மீன், 550. ஏன்னா நம்ம ஓன் ஃபார்ம் இருக்கிறதுனால
லோவஸ்ட் மார்ஜின் வச்சு கொடுத்துட்ருக்கோம். 550 அரவுண்டாக இருக்குது. தைரியமாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் நல்லபடியாக வளர்க்கலாம். மெயின்டெனன்ஸ் நம்மள சொல்லிவிடுவோம் எப்படி வளர்க்கணுன்ட்டு, அதனால் நீங்கள் பயிட்டுலாம் தேவையில்லை. நிறைய பேர் நிறைய ஆசை இருக்குது அரவணை வளர்க்கணுன்ட்டு சின்ன சின்ன பசங்க இருக்குது, ஆனால் ரேட் அதிகமாக வளர்க்க முடியும். இப்போலாம் பையன் சேர்த்து காசுலாம் வாங்கலாம். இது 550 நீங்கள் சின்ன பசங்க வச்சுருக்க காசு தான். அப்போலாம் என்ன பேசுறதுன்னா அரவணை வந்து 1,00,000-2,00,000 அதை உடைக்கிறது தான் நம்ம கொண்டு வந்தது ஐடியாலஜி. அதே மாதிரி நம்மளுக்கு தான் பாசிட்டிவிட்டி ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதனால தான் அரவணை ஸ்பெஷல். எப்பவுமே எப்பவுமே அரவணை ஸ்பெஷல். எப்படி எல்லாத்துக்கும் சீசன் மாதிரி அரவணை எப்பவுமே சீசன் தான். மேலே இது அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த சைஸ் இது. இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ்க்கு நல்ல சைஸு நல்ல கலரோடு இருக்கும். அதே மாதிரி எல்லா வீட்லையும் நம்ம சொல்கிறது தான் நம்ம அரவணை ஸ்பெஷல். நம்ம வந்து சிங்கப்பூர் குவாலிட்டி, அதனால் ஒயிட்டாக இருக்கும். அந்த க்ரீன் கலர் அடிக்காது, பிளாக் கலர் அடிக்காது, நல்லா கவனிச்சுனா தெரியும். மீன் ஒயிட்டாக இருக்கும். ஒயிட்டாக இருந்தாலும் இம்போர்ட் பண்ணுறது ஒரிஜினலாக இருக்கும். அதுதான் சார் டூப்ளிகேட் இருக்கா? டூப்ளிகேட் கிடையாது, ஆனால் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு இருக்குது. அது வந்து இந்தோனேஷியாவா மலேசியாவா நம்ம பண்ண சிங்கப்பூர் குவாலிட்டி. நீங்கள் ஒன்றும் இல்லை அரவணா பெஸ்ட் பிளேஸ் ஃப்ரம் போடுங்க, இப்போ சிங்கப்பூர் தான் வரும், அங்கேருந்து வரது தான். அது நான் எப்படி சார் நம்ம நான் சர்டிஃபிகேட் காட்டுறேன். சர்டிஃபிகேட் இருக்குது சிங்கப்பூர் தான் இம்போர்ட் பண்ண சர்டிஃபிகேட் இருக்குது. எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அடுத்து ரெண்டு ரவுண்ட் பார்க்க போகிறீங்க. அந்த ரெண்டு ரவுண்ட் நம்ம லைவ் ஸ்கேனிங் பண்ணி தரப்போம். இங்கே ஸ்கேனிங் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸ்கேனரே 5,00,000 லைவாக கஸ்டமருக்கு ஸ்கேன் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி கடை சின்ன கடை நினச்சிடாதீங்க. நம்மளுக்கு மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது. அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுனால நம்ம இங்கே தான் எல்லாமே ஆரம்பித்து பண்ணுறது. அதுதான் உள்ள மட்டும் ஸ்டாக் 20,00,000 வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது 20,00,000 ஸ்டாக். அது மாதிரி நம்ம குடோனில் உள்ள ஸ்டாக் இருக்குது. அதனால் தைரியமாக ட்ரான்ஸ்பரண்டாக பண்ண காரணம் ஒரிஜினல் தான் ட்ரான்ஸ்பரண்ட் பண்ண முடியும். ஆமாம், இல்லை கேமரா எடுக்க விடுவாங்களா இருக்கல, விட மாட்டாங்க. நம்பி நம்ம தைரியமாக பண்ணலன்னா தான் சொல்கிறது. நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இது 800 ருபீஸ். அது சைஸ் படி இருக்குது. எது பிடிச்சி எடுத்துக்கலாம். 800 ருபீஸ் இருக்குது. சாம்பார் குறைக்க முடியுமா? அதெல்லாம் குறைச்சிக்கலாம். அதெல்லாம் பயிட்டு தாவீங்க. நல்லபடியாக வாங்கிட்டு போகலாம். இன்னொரு விஷயம், நம்ம மெயின்டெனன்ஸ் கூட சொல்கிறோம். 5 பேர் வேலைக்கு வச்சிருக்கோம். இதுதான் சொல்கிறதுக்குன்னே எப்படி மெயின்டெனன்ஸ் சொல்லணும்னு வேலைக்கு வச்சிருக்கோம். வேறு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. வாங்கிட்டு போயிடுவாங்க, சொல்ல மாட்டேன். நாங்கள் கூட்டு சொல்லுவோம் சார், நில்லுங்க ஒரு 10 நிமிஷம், அர்ஜென்ட் படாதீங்க, அரவணை வளர்க்குறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லி தான் அனுப்புறது. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு பேர் ப்ராப்ளமாக இருக்குது. காரணம் என்னன்னா மெயின்டெனன்ஸ் நம்மகிட்ட மீன் வந்து திருப்பி வர மாட்டாங்க. ஏன்னா மீன் நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம். திருப்பி இருந்தாலும் மீன் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீன் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா திரும்பி வரமாட்டேன் கிடைக்கிறேன். இருக்கு சொல்லிட்டு வரேன். அடுத்து கீழே பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் சார், 4 ஃபீட் டேங்க் இருக்கு சார். கொஞ்சம் பெரிய சைஸ் நான் போடணும். அப்புறம் நீங்க 1,000 ரூபாய் சைஸ் எடுத்துக்கலாம். 1,000 ரூபாய் சைஸ் என்ன பெஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் சைஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்பவுமே ரிஸ்க் இருக்காது. அதே மாதிரி நல்லா சாப்பிடும். பேர்டு தரேன் நீங்கள் அது ரிஸ்க் இருக்காது. தைரியம் ஒயிட்டாக இருக்கும் மீன். நல்லா சாப்பிடும். குழந்த மாதிரி ஒன்றும் ஃபீடிங் ஆகல தான் உட்காந்துருக்காரு. சாப்பிட்ட பிறகு நல்லா தெளிவாக விடும். நம்ம 6 மணி தான் ஃபீடிங் போகிறது. கடை தான் நம்ம கடை தான் வரும். அது 21 ஆசீர்வாதம். ஏதோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. கஸ்டமர் சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கிறதுனால நல்லபடியாக போகுது. யார்கிட்டனு கேட்டால் சொல்லுவாங்க நம்மகிட்ட 100 ரூபா அதிகமாக இருந்தால் கூட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதான் நம்மளோட ஐடியாலஜி. ஏன்னா நம்ம பிரியாணி 250 ரூபாய்க்கு பிரியாணி இருக்குச்சு, 50 ரூபாய்க்கு பிரியாணி இருக்குது. ஆமாம், அது மாதிரி தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. சட்டை எடுக்க போகிறோம், 100 ரூபாய்க்கு சட்டை இருக்குது, 2,000 ரூபாய்க்கு சட்டை இருக்குது. எது தான் நம்ம இப்போ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டைல் கோல்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அரவணாலேயே அடுத்த ப்ரீமியம் செக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. மோதருங்க லைவ் டிஸ்பிளே வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. லைவ் டிஸ்பிளே பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ அரவணா எங்கேயாவது 2 அரவணா 1-2 வச்சுருப்பாங்க ஜி. ஒரு மீன் 20,000 ரூபா சேஃப்டிக்கு வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம லைவ் டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஏன்னா கஸ்டமர் பார்க்காம இது வாங்க முடியாது. புடவைனா தொட்டு பார்க்கணும். கண்டிப்பாக அதான் சொன்னேன், புடவைனா தொட்டு பார்க்கணும், நகனை தொட்டு பார்க்கணும். அது மாதிரி மீன் பார்த்து தான் மனசில் பிடிக்கும். ஃபோட்டோ காமிச்சாலும் அழிக்காது. அதனால தான் ஃபுல் லைவ் டிஸ்பிளே. ஆர்டிஜி இது பேர் ரிட்டைல் கோல்டன் வித் சர்டிஃபிகேட்டோட வரும். ஸ்டார்டிங் 15,000 ரூபா 15,000 வித் சர்டிஃபிகேட். இன்னொன்று ப்ளஸ் பண்ண லைவ் ஸ்கேனிங் வீடியோ இருக்குது நம்மகிட்ட. நீங்கள் நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம்ல, அதை வீடியோ எடுத்துக்கலாம். வேறு எங்கேயும் விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. சிக்ஸியாக இருக்குது. இன்னும் வளர்ந்துச்சுன்னா வளர்ந்தால் இன்னும் செமையாக இருக்கும். ஃபுல் கலர் வந்துடும் உடம்பு ஃபுல்லாக. அதே மாதிரி உடம்பு சிப் வச்சுருப்பாங்க. இந்த சும்மா கதை கிடையாது தான். இது சர்டிஃபிகேட் சிப்பை இம்ப்ளான் பண்ணிவிட்டு அது டீக்ரேடபிள் தான். பட் தலை மீன் ஒன்றும் ஆகாது. அதை நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்பர் பாடியில் வரும். அதை நீங்கள் லைவாக பார்க்கலாம். அதுதான் நம்மகிட்ட ஸ்பெஷல் பாயிண்ட். அதான் தைரியமாக நம்ம வைக்கிறோம் சர்டிஃபிகேட்டுன்ட்டு. இது எல்லாமே ஃபுட் ஃபீடடு. கடைசியில் நான் போட்டு காட்டுறேன், ஃபுட்டு போட்டு காட்டுறேன். அந்த ஃபுட் ஃபீடர்னால தைரியமாக நீ எடுத்துக்கலாம். அரவணானு இந்த மாதிரி எக்ஸாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வாங்கி வளர்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி, ஹெவி பாசிட்டிவிட்டி இருக்கும். அதேமாதிரி ஃபியூச்சர் ஆகும். ஒரு 2-3 வருஷம் சைஸ் ஆன பிறகு சப்போஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, யாரும் சேல் பண்ண மாட்டாங்க, ஆனால் அப்கிரேட் பண்ணலாம் அடுத்த வேலை போட்டிக்கு. இது மினிமம் 30 ரூபா அப்புறம் போகும். 15 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வளர்க்குறீங்க ஆசத்திர, அப்புறம் வித்தாலும் காசு தங்க மாதிரி. இப்போ ஃபோன்ல ஓகே ஃபோன் இருக்கு, ஐஃபோன் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி வாங்கிருக்கோம். இன்னைக்கு பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் நம்மகிட்ட கொடுத்துருவோம். பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் கொடுத்துருவோம், ஆக்டர்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க. நீங்கள் யாரோட கேளுங்க, பேர் சொல்லக்கூட நினைக்கிற ஸ்ரீ பாபான்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அவங்க இன்றைக்கி நம்ம மாதமும் சர்வீஸ் போயிட்டுருக்காங்க பசங்க டேங்க்குக்கு, அவங்க வீட்டுக்கு நல்லாயிருக்கிறதே எல்லாமே கொடுத்துருக்கோம். அதனால் ஏன் இது சொல்லணும்னா நம்பிக்கை தான். நம்பிக்கை கண்டிப்பாக கேட்பாங்க என்ன சார் பாசிட்டிவிட்டி வாசுன்றீங்க. நம்பரவங்களும் நடக்குது.
இருக்கான்னு கேட்டால் இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆனால் இருக்கு, நம்புறவங்க நம்புறாங்க, அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் தான் இது ஸ்டார்டிங் 15,000 ரூபா, அப்படியே கீழே வாங்க. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் அரவணா, இது பட்டிக் க்ரீன் அரவணா. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 6,500 இருக்கு, நம்மகிட்ட 6,500 5,000 ரூபா கூட இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எடுத்தோன்னே சார் சில்வர் வேணால் 1,000 ரூபா இருக்குது, எடுத்தோன்னே அவளுக்கு பட்ஜெட் போக முடியாது, நான் என்ன பண்ணுறது? அதுக்கு அவங்களுக்கு இன்டர்மீடியட் இது, கொஞ்சம் நான் ப்ரீமியம் செக்ஷனில் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் 6,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இது இன்வெஸ்ட் பண்ணி நான் வளர்க்குறேன் ப்ளஸ் பாயிண்ட், 2 வருஷம் போச்சுனா 25,000 ரூபா இருக்குது, முடிஞ்சு போச்சு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான், எப்படி அது வேணும் நீங்கள் வீட்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அந்த பாசிட்டிவ் பார்த்தாலே கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கும் சிங்கப்பூரில் இந்த மீனை பக்கம் காலை வீட்டு விட்டு வெளியாக வெளியே போக மாட்டாங்க. ரொம்ப பெருமைகளாக சொல்ல, நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வந்தால் கேட்டு பாருங்கள், மீனை பார்ப்பாங்க. அட்லீஸ்ட்டு இந்த மீன் பொம்மை அரவணா பொம்மையாக வீட்டில் இருக்கும், ஏன்னா இது கன்சிடர் அஸ் குட் லக் சிம்பிள், குட் லக் இது அப்படின்னு நம்புகிறாங்க. குட் லக் பார்க்காம யாரும் வர மாட்டாங்க சிங்கப்பூர் மலேசியா, நீங்கள் கேட்டு பாருங்கள் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னு. இது எல்லாமே 6,500 ரூபீஸ் தான் சைஸுக்கேற்ற ரேட்டு, 1,700 ரூபா 1,500 ரூபா வரும். பட் ஆனால் குவாலிட்டி இது வந்து பேபி தான் வரும், க்ரீன் மட்டும் பேபி தான் வரும், நம்ம பெருசு இறக்க முடியாது, ரேட் எக்ஸ்பென்சிவ் வரும், அதை இறக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் ரெடி வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். இப்போ இதுவே உள்ள டிஸ்பிளே வச்சுருக்கோம்னா ஓகே வாங்க, ஆள் நம்மளுக்கு இருக்குது, அதனால நம்ம வச்சுருக்கோம். இது நம்ம இதுக்கு அடுத்து நம்ம 24K இருக்கணும், 50,000 40,000 அது நம்ம டிஸ்பிளே வைக்க முடியும். பட் ஆனால் அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து வைக்கணும், அதனால வேணான்ட்டு வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து இங்கே வந்து பாருங்க, ஒரு லட்சம் ரூபா மறக்கும் மீன் பார்க்கும்போது ஆசை தான் இப்போ எடுத்து என்ன நினைச்சிருக்காங்க எல்லாருமே பத்து ரிட்டர்ன் வச்சுங்க ஒரு லட்சம் ரூபா கொண்டா 50,000 நான் முடிவு பண்ணிடுறேன் அதை த்ரூ அவுட் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் இருக்குது டெலிவரி கிளைவான் கேரண்டி இருக்குது யாருமே தரமாட்டாங்க ஜி உயிரில் பொருள் கேரண்டி தரமாட்டாங்க ஆனால் தானே என்னன்னா இப்போ திருநெல்வேலியில் இருக்கீங்க ஆர்டர் பண்ணுறீங்க நாளைக்கு வீட்டுக்கு வரதுல அமேசான் எப்படி ஒரு ப
தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் பின்கோடே இல்லாத இடத்துல கூட நாங்கள் மீன் அனுப்புவோம். தமிழ்நாட்டில் பின்கோடு இல்லை பார்த்தீங்களா, அந்த கிராமத்துக்கு கூட அனுப்ப முடியாது, ஃபுல் நெட்ஒர்க் இருக்குது. அதனால நீங்கள் தைரியமாக, இல்லை சார் நான் மதுரையில் இருக்கேன் சார், எப்படி சார் நான் வாங்குது, அதனால் நீங்கள் ஒன்றும் காலப்படுத்தாவில்ல, நீங்கள் மாட்டை காசை போட்டு போடுங்க, காலங்கத்தில் உங்கள் வீட்டில் மீன் இருக்கும், முடிஞ்சு போச்சு கதை, பழக்க வேண்டியதான். அதான் ஆனால் நீங்கள் என்னென்னா ஒரு மீனுக்குலாம் கேட்கக்கூடாது, 500 மீனுக்கு ஒன்று பசங்கலாம் போட சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சர்க்கிள் அப்படி 4-5 பேர் வாங்குற மாதிரி இருந்தால் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், எனக்கு ஒன்றும் கிடையாது. 500 டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஐடியா பண்ணி வாங்க, உங்களுக்கு ப்ராஃபிட், அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா இருக்குது, அந்த மனுக்கு அனுப்பியிருக்கோம், அந்த மனுக்கு ஒரு 5-star ஹோட்டல் அனுப்பிச்சிருக்கோம், இது ஹைலைட். அதனால ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் நிறைய 5-star ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ல கண்டிப்பாக நம்மளே கொடுத்துருக்கோம், ரெண்டு மூணு கடை கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம், எல்லாமே தெரியும். அதனால பிரச்சனை இல்லை, ஹிஸ்ட்ரி கார்டே வச்சிருப்பாங்க மேலே, ஹிஸ்ட்ரி பாபான்ட்டு பெரிய 5-star ஹோட்டலில் மேலே வச்சிருப்பாங்க. காரணம் அதுதான், இன்ஃப்ளூயன்ஸ் தான், நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம பெருமை சொல்ல, எல்லா இறைவனோட ஆசீர்வாதம் நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம சும்மா வீடியோ பார்த்தா அவரோட ஆசீர்வாதம் அவ்வளவுதான். இதுதான் இப்ப இந்த ஆஸ்கர் பாத்தீங்கன்னா, இது வந்து மும்பை பிரீடு, இது மும்பை டார்க் கலராக இருக்கும், கேரளா கிடையாது, லைட்டிங்காக போயிடும். இது நம்ப மாட்டீங்க, இப்போ எவ்வளோ, இது 3.5 இது 3.5 inches, இது பேர் எவ்வளோ தெரியுங்களா, ஜஸ்ட் 350 rupees, 350 தான் பேரே, 350 rupees தான். நல்ல 4 கலர் இருக்கும், காப்பர், பிளாக்கு, அல்பினோ, ரெட்டு, எல்லா கலரும் இருக்கும். 350 rupees இவ்வளோ பெரிய சைஸ் யாருமே கிடைக்காது, அதெல்லாம் நீ தைரியமாக போய் வளர்க்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டு, அடியே வாங்காது, நல்ல லைஃப் லைன் இருக்கும், நீங்கள் மேலே சூப்பராக கலர்ஃபுல்லாக போட்டு வளர்த்துக்கலாம், குவாலிட்டியாக இருக்கும். அதேமாரி பாபாவில் என்ன ஸ்பெஷல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போன்னு இல்லை, கடந்த 20 வருஷமாகவே வி டீல் தி யூனிக் அண்ட் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் புதுசாக கொண்டு வரணும், எப்பவுமே ஏதாவது நம்ம புதுசாக பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதாவது இன்னை வரைக்கும் ஆண்டவனோட ஆசீர்வாதத்தினால் எல்லாமே புதுசாக தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டிங்ரே, ஹைப்ரிட் ஸ்டிங்ரே, இது 7000 rupees வரும் இது பீஸு, பட்டன் ரேட் அதிகம், ஆனால் வந்து யூனிக்கான ஒரு வெரைட்டி. இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தாண்ட மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியே யாருமே, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் 10 நிமிஷம் பார்க்கறத விட, இதை நீங்கள் ஓன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி, இதே குழந்த மாதிரி பழகம் செய்யுது, குழந்த கை கூட்டாக வரும், குழந்த மாதிரி பழகம், இது ஐஃபைலாம் கொடுக்கும், இது செம்மையாக இருக்கும். நீங்கள் போய் பாட்டு பாருங்கள், ஸ்டிங்கிரேன்ட்டு ஃப்ரெஷ் வாட்டரு, நிறைய பேர் டவுட் இருக்குது இது பாய்ஸனா, நீங்கள் சொல்ல சாப்பிட்ற ஸ்டிங்கிரே வருது பாருங்கள், மேலே வருது பாருங்கள், ஹைஃபை கொடுக்குது உங்களுக்கு. என்னன்னா சாப்பிட்ற ஸ்டிங்கிரே வேற, வளர்க்குற ஸ்டிங்கிரே வேற, இதெல்லாம் வந்து செம்ம ஹைப்ரிடான வெரைட்டிஸ், இன்னும் நம்ம எங்கேயும் முன்னேறி போயிட்டு இருக்காங்க, நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணோம், புரியுது ரேட் அதிகம் தான், ஆனால் இருந்தாலும்
இதெல்லாம் ஒரு யூனிக்கான வெரைட்டிஸ் லைஃப் டைம் இதெல்லாம் 15 வருஷம் வரும் ஒன்று ரேரஸ்ட் வெரைட்டிஸ் இதெல்லாம் நாமளே 5-6 தான் போட முடியும் ஏன்னா ரேட் அதிகம் நம்ம கிட்ட இறக்க முடியும் 50 கூட வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் மக்கள் உண்மை காட்டணும் அதனால தான் இப்போ இந்த சைஸ் தான் இருக்கா இது பெருசு எங்ககிட்ட இருந்தது ஒருத்தர் கொடுத்தோமே இப்போ வீடியோ ஸ்ட்ரீட்ல பார்த்தாலே இருக்கு ஒருத்தர் தட்டு சைஸ் நம்ம சாப்பிட்ற சட்டு சைஸ் ஏறி கொடுத்தோம் 42,000 ரூபா அவருக்கு அவர் பெரிய ஒரு அக்வாரியம் செட் பண்ணார் அதுக்கு போட்டோம் சிங்கிள் பீஸ் 42,000 அது தட்டு சாப்பிட்ற தட்டு சைஸ் இருக்கும் 10 சென்டிமீட்டர் 10 இன்ச்சு இதுக்கு என்ன இது டெட்ரா பீட்ஸ் ஃபுட் இருக்கு போட்டு அழகாக சாப்பிட்டு குழந்தை கையில் வாங்கிட்டு போவோம் அழகாக குழந்தை வாங்கிட்டு போவோம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம அதை அதனால தான் இதெல்லாம் எல்லாமே எல்லாமே நாய்க்குட்டி மாதிரி தான் ஜி எப்படி நாய் வாங்கும்போது பார்த்து பார்த்து அவன் லேபரேட்டரா சிப்பி பாறையான்ட்டு அந்த மாதிரி தான் மீன் நிறைய பேர் நினச்சிருக்கேன் மீன் தானே மீன் அப்படி நினைக்கிறேன் அப்படி நினைக்காதீங்கன்றேன் மீன் நாய்க்குட்டியாவது ஏதோ ஒரு வாய் இருக்கு கேட்டுறோம் குழச்சி மீன் அப்படி கிடையாது மீனை வளர்க்குறதுனா சொல்கிறாங்க மீனை வளர்க்குறது மிகப்பெரிய ஒரு வரம் அது எல்லாமே வளர்க்க முடியாது கண்டிப்பாக சில பேரால் தான் வளர்க்கவே முடியும் அது சில பேர்கிட்ட தான் லக்கா மாட்டோம் அந்த மாட்டுற மாதிரி தான் இது அதனால ஸ்டிங்கர் இது 7,000 ருபீஸ் வரும் அரணம் ஒரு டேங்க் மெட்டு சொல்ல மாட்டேன் இந்த அரணம் வாங்குறாங்களா 20,000 கொடுத்து கண்டிப்பாக அவங்க ஒரு வாங்கிடுவாங்க வாசத்துக்கு போகிறது ட்ரையாங்கலில் போடுவாங்க ட்ரையாங்கலில் ஒரு அரவுனா 2 ஸ்டிங்கர் ஓ ட்ரையாங்கல் கான்செப்ட் இதை கோல்டன் ட்ரையாங்கல் கான்செப்ட்னு சொல்லுவாங்க வாசத்துக்காக போகிறது இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி யார் நான் நிறைய பேருக்கு எப்பவுமே நம்ம மட்டும் இந்த 20,000 அரணம் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது மினிமம் 1-2 கொடுத்துருவோம் சில பேர் ஒரு வாட்டி ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 5 பீஸ் வாங்கிட்டு போனார் ஒரே ஆள் 5 பீஸ் அப்படி 32,000 கொடுத்து வாங்கிட்டு போனார் அப்போ மீன் 6,000 ரூபா தான் இருந்துச்சு இந்த மீன் ஏன்னா இது வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் இப்போ வித்துட்டு எங்களுக்கே வராது அடுத்து மினிமம் 6 மாதம் ஆகும் செம்ம டிமாண்ட் இது டிமாண்டு அதனால மார்க்கெட்லேயே டிமாண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டல் கேட் ஃபிஷ் இது இது பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 350 ருபீஸ் ஒரே கூட்டமா இருக்கும் ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டார்க் கலரா வரும் பிளாக்கிஷா அப்படியே உங்களுக்கு கியூட்டா இருக்கும் நீ கிஃப்ட் பண்ணலாம் யாருக்காவது செம கியூட்டான ஒரு வெரைட்டி இது நல்லா சாப்பிடும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இந்த மீன் மூலமா இந்த மீனுக்கும் வளர்ந்தாலும் ரொம்ப சாப்பிடும் அது ஒரு விஷயம் இருக்கு வளர்ந்ததுன்னா மீனே சாப்பிடுறோம் இது இது ஒரு 2-3 அடி அசால்ட்டா அதனால் நிறைய பேர் பயிடுவாங்க ஆனால் நல்லா க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் யூனிக்காக இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் எப்படி ஓடுது பாருங்க இதெல்லாம் செம்ம அழகாக இருக்கும் நிறைய பேர் தெரியல இதெல்லாம் 350 ருபீஸ் தான் பேர் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி யூனிக்காக ட்ரை பண்ணலாம் எல்எஸ்ஏ குறையும் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் பொங்கல் அன்னைக்கு 3 மாடி அடுக்கு 3 மாடி ஓப்பன் பண்ணுறோம் அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் போவோம் வாங்க நிறைய அதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இது இன்னும் இது ஜஸ்ட் 50% இன்னும் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் இருக்குது அது இறக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அலிகேட் இருக்காரு ஸ்பாட்டட் அலிகேட் இருக்காரு ஐயோ அலிகேட் இருக்காரு நிறைய ஒரு ஃபேன் பேஸே இருக்கு அலிகேட் இருக்காரு கேட்கறது ஃபேன் பேஸ் முதல்ல மூஞ்சி மாதிரியே வளரும் பாடியும் அதே மாதிரி வளரும் 2-3 அடிக்கலாம் ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் நம்ம நண்பர் கஸ்டமர் வந்து என்ன போடுற வளர்த்துட்டு இப்போ 3 அடி ஆகி போச்சு சிண்டர் டேங்க்ஸில் போட்டு வச்சிருக்கேன் சிண்டெக்ஸில் போட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசியில் ஆமாம் கடைசியில் ஜூ கொடுத்தாரு மீன் ஐயோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது இன்னும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறாங்க இந்த மீன் ரொம்ப சாஃப்டான மீன் அலிகேட்டுன்றது இவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டு மிச்சம் கறியை போடுறது லிவரை போடுறது கோழி காலை போடுறது இந்த மாதிரிலாம் போட்டால் கடிதம் செய்யும் நீங்கள் ஃபுட்டு போட்டு வளர்த்தீங்கன்னா இது வளரவே 5 வருஷம் ஆகும் அப்போ உங்களுக்கு எங்கே அடிக்கிறது இவங்க என்ன பண்ணுறது பேலன்ஸ் இதை போடுறது போட்டுவிட்டு அப்போ அச்சு போட்டு தான் செய்யும் அது அகரசி வயம் மீன் வெறி ஆயிரும் அதனால தான் நம்ம வந்து சாத்விக்கான உணவு கொடுத்தோம்னா சைலண்ட்டாக இருப்பாப்ல இல்லைன்னா மோசமாக போயிடும் 450 பீஸ் ஆமாம் எல்லாமே பீஸ் கணக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஹோல்சேல் கடை அதனால பீஸ் நீங்கள் வேணால் பேர் எடுத்துக்கலாம் பேர் 3 பீஸஸ் 4 பீஸஸ் இருக்கலாம் இந்த வெரைட்டிஸ் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்பினோ பெரிய சைஸு அது பெருசு 15,000 ரூபா இது பார்த்தீங்கன்னா 7,000 ருபீஸ் ரெட்டை சின்னது இது வந்து சிங்கப்பூர் குவாலிட்டி சொன்ன மாதிரி எல்லோ கலரில் வரும் வளர்ந்த பேர் ஒயிட் ஆயிரும் அல்பினோ இது அல்பினோ இது விஷயம் என்னென்னா இதுதான் மோஸ்ட் ஆஃப் த அரசியல் அதிக எல்லாருமே இதை வாங்குவோம் ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் சரவணா இது அவங்க ரொம்ப பிடிக்கும் ஒயிட்ன்றதுனால ஒயிட் பிடிச்சி தான் வாங்கி வைப்பாங்க பெரிய பெரிய ஆமாம் பெரிய பெரிய ஆளும் வாங்கி வச்சுருக்காங்க நான் சொல்லக்கூடாது பட் ஆனால் உங்களுக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி இந்த டைம் நான் சொல்கிறேன் மிஸ்டர் ஃப்ளவர் கிங்கா உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு நம்ம கடைக்கு மீன் வாங்க வந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட்டு சூப்பர் 5% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கோடு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை வீடியோ காட்டிட்டு ஒரு கமெண்ட் போடணும் நம்ம கண்ணில் இருக்க பசங்க முன்னாடி கமெண்ட் போட்டுட்டு நான் காட் அ 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு வீடியோ கமெண்ட் பண்ணணும் உங்கள் வீடியோ காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் இப்போ உதாரணத்துக்கு 550 ரூபா வாங்குறாங்கன்னா 5% 520 ரூபா தான் மீன் அதுலேயும் கம்மி சூப்பர் சூப்பர் நீங்கள் 30 ரூபா போய் 30 ரூபா தான் லாபமே அதுலேயும் 30 ரூபா கொடுத்தாச்சு இப்போ ஒரு 7,000 ரூபாய்க்கு இந்த மீன் வாங்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மீன் 7,000 ரூபா வாங்குறாங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் 6,500 ரூபா முடிஞ்சு போச்சு எப்படி பார்த்தா டிஸ்கவுண்ட் உங்கள் பக்கம் தான் அதனால் பட் ஆனால் வீடியோ காட்டணும் உங்கள் வீடியோ காமிச்சிட்டு கமெண்ட் ஒன்று போடணும் போட்டாங்கன்னா
நம்ம எதிர்க்க போட்டாங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். அது அதிகபட்சம் போனால் 10% கூட மாற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த அரௌண்டா மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது, வழக்கம் போது நம்மளே சொல்லிடுவோம். ஃபுட்டு மட்டும் போட்டு வளங்க, அது ஒன்று. திருப்பி மீன் வாங்காமே சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அங்கே கம்மியாக இருக்குங்க கம்மியாக இருக்குன்ட்டு. வந்து பாருங்கள், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பேக்கெட்டில் வைக்கிற மீனுக்கும் தொட்டியில் வைக்கிற நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கம்மியில் வாங்கிட்டு போகிறது மேட்ரு கிடையாது, இருக்குதா அதான் மேட்ரு. அதனால் யோசிச்சு பார்த்து வாங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்கள். கம்மிங் எல்எஸ் போட்டிங்களா? கம்மிங் பொங்கல் அதுவுமா நம்ம எங்கள் கடை கூட கடை எல்லா சக்கரம் வைப்பு தெரிஞ்சு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ். அந்த கடை ரெண்டோ டைப் ஓப்பன் பண்ண போகிறோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்து வீடியோ பண்ணுங்கள். அதுக்கு வரவங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது ஓப்பனிங் பண்ணும்போது. அண்ட் ஒன் மோர் திங், அரௌண்ட் இன்னொரு ரெண்டு பிரான்ச் போட போகிறோம், ஓஎம்ஆரில் ஒன்றும் இந்த பக்கம் போட போகிறோம். மொத்தம் இப்போ மூணு பிரான்ச் இருக்குது சென்னையில், இன்னும் ரெண்டு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். வித் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் யூடியூபர் சப்போர்ட் இன்னும் பெரிய லெவலில் போகணுன்ட்டு இரண்டு வேண்டி நல்லபடியாக நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.